வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். எல்லா தெய்வங்களும் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வங்களே. அது மாடனாக இருந்தாலும், கவுதலை மாடனாக இருந்தாலும், சுடலை மாடனாக இருந்தாலும், வீரனாக இருந்தாலும், ஐயனாராக இருந்தாலும், ஐயப்பனாக இருந்தாலும், விநாயகராக இருந்தாலும், 33 கோடி தேவர்களும் நமக்கு கடவுளாகவே இருக்கிறார்கள். அந்த கடவுள்களை நாம் வசப்படுத்துவது எப்படி? படுத்த முடியுமா? இந்த கடவுள்களை நாம் வசப்படுத்துவதுதான் உபாசனம். தேவி உபாசகர், இவர் தேவியை ஆராதனை செய்யக்கூடியவர், இல்லை என்றால் தேவியை ஆராதனை செய்தவர், தேவியினிடத்திலே பேசக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே பூஜ்யஸ்ரீ அப்படின்னு போடுகிறாங்க. இந்த பூஜ்யஸ்ரீனா ஒன்றும் கிடையாது, இவர் பூஜை செய்வதற்கு தகுதியானவர், அவ்வளோதான். டாக்டர் மாதிரி தான், MBBS படித்தா டாக்டர் பட்டம். அதே மாதிரி இங்கே பூஜை செய்வதற்கு இவர் தகுதியானவர், பூஜ்யஸ்ரீ. எல்லா சுவாமிக்கும் பூஜை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவர் எந்த சுவாமிக்கு பூஜையை எடுத்துக்கொண்டாரோ அந்த சுவாமிக்கு தான் பூஜை பண்ண முடியும். உபாசகர் அப்படின்னா எந்த சுவாமியை அவர் உபாசகராக இருக்கிறாரோ அந்த சுவாமிக்கு மட்டும்தான் அவர் பூஜை செய்ய முடியும். குருவாக இருக்கக்கூடியவர், சிவாச்சாரியாராக இருக்கக்கூடியவர், குருக்கள், இவங்க எல்லா சுவாமிக்கும் பூஜை பண்ணலாம். ஏன்னா இவங்களுடைய பாடசாலை படிக்கின்ற பொழுது இவர்களுக்கு எல்லா மந்திரங்களும் கற்றுக் கொடுக்கப்படும், எல்லா உபதேசங்களும் செய்யப்படும். அதனால இவங்க எல்லா சுவாமிக்கும் பூஜை செய்யலாம். ஆச்சார அபிஷேக மானத்திற்கு பிற்பாடுதான் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்ய முடியும். அது ஒரு சில கோயில் இருக்கக்கூடிய பந்ததி என்று சொல்லுவார்கள் முறை. வைத்தீஸ்வரன் கோயிலில் இன்றைக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றால் சிவாச்சாரியார் அப்படின்னா அவர் சிவபூஜை எடுத்துக்கொண்டு சிவபூஜை செய்ய வேண்டும், ஆச்சார அபிஷேகம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். திருக்கடையூரில் போய் பூஜை பண்ணணும்னா அவர் ஆச்சார அபிஷேகமாக இருந்தால் தான் பண்ண முடியும், சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியும். மற்றபடி எல்லா ஹோமங்களும் பண்ணுவாங்க, மற்ற பூஜைகள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சிவபெருமானையும் அபிராமியையும் அந்த காலசம்ஹார மூர்த்தியையும் தொட்டு பூஜை செய்வதற்கு இவர்களுக்குத்தான் அனுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த உபாசகர்கள், ஏதாவது ஒரு தெய்வத்தை பைரவரை எடுத்துக்கொள்ளுவோம், அந்த பைரவருடைய மூல மந்திரத்தை நாம் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குருவிடத்திலே, ஒரு குருக்களிடத்திலே, ஒரு சிவாச்சாரியார் இடத்திலே உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பீஜாட்சர மந்திரம், இந்த பீஜாட்சர மந்திரத்தை எப்படி நாம் சொல்ல வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால், இது நிறைய பேர் தவறு செய்கின்ற இடம் இந்த பீஜாட்சர மந்திரம் தான். நவசடாட்சரி மந்திரத்தை நான் உபதேசம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு போய் நீங்கள் மாட்டின உபதேசம் பண்ணி நீங்கள் மாட்டின சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, தவறான இடங்களில் நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டீர்களே ஆனால் பலன்களும் தவறாகவே கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு முறை இந்த பைரவருடைய உபதேசம் பெற்றுக்கொண்டு பைரவரை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அது ஒரு தனி பைரவர் கோயில். ஆதிகாலத்திலிருந்து அது ஒரு 100 வருடங்களாக தனி பைரவர் கோயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு ஒரு ஆசை, இந்த பைரவரை நாம் உபதேசம் பெற்று நம்முடைய உபாசகராக இந்த பைரவருக்கு நாம் இருக்க வேண்டும். எப்படியுமே உனக்கு தெரிஞ்சுங்க, கடவுள் உங்களிடத்திலே வர வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளாக மாற வேண்டும். உங்களுடைய எல்லா கெட்ட குணங்களையும் மறந்து நீங்கள் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நான் உபதேசம் பெற்றுவிட்டேன் என்று ஆட ஆரம்பித்தால் அது கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. இவர் என்ன பண்றார், நிறைய உபதேசம் பண்ணி உபதேசம் வாங்கிக்கிட்டு நிறைய அந்த மந்திரங்களை ஜபித்து கொண்டே இருக்கிறார். அப்படி ஜபித்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு ஆள் உயரத்திற்கு ஒரு பைரவர் வந்து நாய் சுரூபமாக எதிரிலே அமர்கிறது. ரெண்டாவது, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இடம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் உபதேசம் பெற வேண்டும். ஜாதக கர்மாவில் உங்களுக்கு உபதேசம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை, உங்களுக்கு கேதுவும் குருவும் சரியான இடத்தில் இல்லை என்றாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும்.
ஜாதகம் நன்றாக தெரிந்தவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டு அந்த உபதேசம் என்பதை பெற வேண்டும். அந்த பைரவரை பார்த்தவுடனே இவர் பக்கத்தில் இருந்த கொம்பை எடுத்து அதை விரட்டி விட்டார், அது ஓடிவிட்டது. அன்றிருந்து அவர் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் இவரை நாய் துரத்த ஆரம்பித்து விட்டது. என்ன செய்யறதுனே தெரியல. வீட்டுக்குள்ளாரே உட்கார நிர்பந்தம் வந்துருச்சு. இவர் பார்த்தாலே துரத்தது பைரவர். அதற்கு பிறகு இவருக்கு உபதேசம் கொடுத்தவரிடத்திலே போய் கேட்கின்ற பொழுது, தவறு செய்து விட்டாய், வந்து அமர்ந்தது பைரவர், அவரை வணங்கி அந்த இடத்திலே நீ பூஜைகள் செய்திருந்தால் உனக்கு அனுகிரகம் கிடைத்திருக்கும். ஏன்னா உபதேசம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அந்த உபதேசத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மனநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும். வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. பணங்காசு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இதுக்கு வரவே கூடாது. பத்து பேருக்கு நல்லது செய்யணும், நீ யாருக்கும் நல்லது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, இறைவன் பார்த்து கொள்ளுவான். நீ இறைவனை வழிபாடு செய்வதற்காகவதான் இந்த உபதேசம் அப்படிங்கிறத வாங்குற. உபாசகர்னா யாரு? நான் இந்த கடவுளை தொடர்ந்து வழிபாடு செய்ய போகிறேன், அதுக்காகத்தான் போறோம். இது மற்றவங்களுக்கு தெரிவதற்காக கிடையாது. அதற்கு பிறகு சில பூஜைகள் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியில் வந்தார். ஏன்னா உபதேசம் அப்படிங்கிறது, உபதேசம் கொடுக்கக்கூடியவரும் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும், உபதேசம் பெற்றுக்கொள்ளுகின்றவரும் அதற்கு தகுதியானவராக இருக்க வேண்டும். தகுதி என்பது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதில் எந்த கட்டுப்பாடும் ஜாதியோ மதமோ இதில் வராது. நீங்கள் முழு மனதோடு அந்த இறைவனை நம்ப வேண்டும். அவர் உங்களிடத்திலே வருகின்ற பொழுது அவரை ஆராதித்து அவருக்காக நீங்கள் வாழ வேண்டும். அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும், அதுதான் முக்கியம். இதில் பணம் சம்பாதிப்பதோ புகழை தேடுவதோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்காது, வெற்றி அடைய முடியாது. உபதேசம் செய்ய வேண்டும் என்பவர்கள் உங்களுடைய ஜாதக கர்மாவை பார்த்து கொண்டு உங்களுடைய இஷ்ட தீவலங்களாக இருக்கக்கூடிய, சாந்தமாக இருக்கக்கூடிய, சாந்த சுரூபிணியாக இருக்கக்கூடிய வழிபாடு செய்து எல்லாம் வல்ல இறைவனை உபதேசம் பெற்று சந்தோஷமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.